வணக்கம். நளனின் சரித்திரத்தை படிப்பவர்கள் சனீஸ்வரரின் பிடியிலிருந்து விடுபடுவர். மகாபாரதத்தில் இடம்பெற்றிருக்கும் நளசரித்திரம் நள தமயந்தியின் வாழ்க்கையை விவரிக்கிறது. தர்மருக்கு முன்னரே சூதாட்டத்தில் அனைத்து செல்வங்களையும் இழந்து படாத கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்தவர் நளமகாராஜா. பேரழகும் பெரும் செல்வமும் பெற்று திகழ்ந்ததைப் போலவே அளவற்ற துன்பங்களையும் எதிர்கொண்டு வாழ்ந்தவர். நிடத நாட்டின் மன்னரான நளன் விதர்ப்ப தேசத்து இளவரசியான தமயந்தியை மணந்த கதையும் பின்னர் பிரிந்து திரிந்த சோக வாழ்க்கையும் நாம் அனைவருக்கும் தெரியும். நளனின் சரித்திரத்தை படிப்பவர்கள் சனீஸ்வரரின் பிடியிலிருந்து விடுபடுவர். ஆனால் நளனின் பூர்வ ஜென்ம கதையை கேட்பவர்களைத்தான் சனீஸ்வரர் பிடிக்க மாட்டார் என்று சொல்லப்படுகிறது. நளனின் அந்த பூர்வ ஜென்ம கதையை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். அயோத்தியை அடுத்த காட்டுப்பகுதியில் வாழ்ந்தவர்கள் அகுகன் அகுகி தம்பதியினர். வேடுவ இனத்தைச் சேர்ந்த போதிலும் இவர்கள் உயிர்கொலை செய்யாத உத்தமர்கள். சிவனின் மீது மாறாத அன்பு கொண்ட அகுகன் தினமும் ஒருவேளை மட்டுமே காட்டிற்குள் சென்று உணவு தேடுவான். அதுவும் தானாக விழுந்த காய்கனிகளை மட்டுமே எடுத்து வருவான். அவற்றை இறைவனுக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு மனைவியோடு பங்கிட்டு உண்பான். அப்படி ஒரு நாள் உணவு தேடி சென்றபோது மாலை வரை அலைந்து திரிந்தும் ஒரே ஒரு மாம்பழம் மட்டுமே அவனுக்கு கிடைத்தது. அதை கொண்டு வந்து பசியோடு இருந்த மனைவியிடம் கொடுத்து சாப்பிடச் சொன்னான் அகுகன். மனைவியோ குளித்து முடித்து சிவபூஜை செய்த பின்னர் இருவருமே சாப்பிடுவோம் என்றாள். பூஜை முடிந்து உண்ணப்போகும் நேரத்தில் வந்து சேர்ந்தார் ஒரு சிவனடியார். விருந்தினர் என்போர் புண்ணியத்தை தரும் இறைவனுக்கு சமம் என கருதிய தம்பதியினர் அவருக்கு அந்த பழத்தை கொடுத்து உண்ணச் செய்தனர். சின்னஞ்சிறிய அந்த குடிலில் மூவர் தங்க வசதி இல்லாததால் தனது மனைவியை அந்த அடியாருக்கு துணையாக வைத்துவிட்டு வெளியே காவலுக்கு நின்றான் அகுகன். கொடிய மிருகங்கள் உலவும் அந்த காட்டில் சிவனடியாருக்கு ஒரு துன்பமும் நேரக்கூடாது என்று எண்ணி இரவு முழுக்க காவல் இருந்தான். உள்ளே இருந்த அகுகி இரவு முழுக்க சிவனடியாருக்கு கால் பிடித்தபடி பாத சேவை செய்தாள். அவர் உறங்கியதும் கணவனை பார்க்க எழுந்தாள். அப்போது அடியார் உறக்கத்தில் முணங்கவும் தம்மால் அவர் தூக்கம் களையக்கூடாது என்று சேவையை தொடர்ந்தாள். வீடு தேடி வந்த விருந்தினரை இவர்கள் கவனித்த விதத்தை கண்டு சிவபெருமான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். விளையாட்டுக்கு சொந்தக்காரரான ஈசன் வேடுவ தம்பதியினரின் பெருமையை உலகறிய செய்ய எண்ணினார். காவலுக்கு இருந்த வேடுவனின் மேல் ஒரு சிங்கத்தை ஏவினார். கோர பசியோடு விரைந்து வந்த சிங்கத்திடம் தாமே வழியே சென்று வணங்கினான் அகுகன். தன்னை நாடி வந்திருக்கும் அதிதியின் தூக்கம் களையாமல் இருக்க சத்தமின்றி தன்னை வேறு ஒரு இடத்தில் வைத்து உண்ணுமாறு வேண்டினான். ஒரு மனிதன் தன்னிடம் பேசுவதையும் தன்னை உண்ணுமாறு வேண்டுவதையும் எண்ணி வியந்தது சிங்கம். அவனை பாராட்டி அகுகனை விட்டு விடுவதாகவும் அதற்கு பதில் வீட்டில் உள்ள வேறு ஒருவரை உண்ணுவதாகவும் கூறியது. ஆனால் அதை மறுத்து அகுகன், தன்னை நாடி வந்திருக்கும் அதிதியை கொல்வது பாவம், அவருக்கு பாத சேவை செய்யும் தன் மனைவியை கொல்வது அடாத செயலே என்று கூறி தன்னையே கொன்று பசியை தீர்த்து கொள்ளுமாறு வேண்டினான். சிங்கமும் அகுகனை கொன்று தின்னத் தொடங்கியது. அப்போது ஒரு சிறு சத்தம் கூட போடாமல் தன்னையே கொடுத்தான் அகுகன். பொழுது விடிந்தது. வெளியில் வந்த அகுகி மாமிசத்தின் மிச்சத்தையும் ஆடைகளையும் கண்டு இறந்து கிடப்பது தனது கணவனே என்று அறிந்து துடித்தால் வந்திருந்த சிவனடியார் மனம் வேதனை அடைந்தார். தன்னுயிரை காட்டிலும் பிரியமான கணவன் மாண்ட பின்னர் தான் வாழ தேவையில்லை என்று கருதி அகுகி குடிசைக்குள் நுழைந்து தீ வைத்துக் கொண்டாள். கீழிருந்து மேலாக பற்றிய தீ அக்னி பகவானையே சுட்டது. ஆதி பரம்பொருளான சிவனையும் தொட்டது. பார்வதி தேவியுடன் அங்கு காட்சியளித்தார் பரமேஸ்வரர். தீ மலர்குவியலானது. மாமிச பிண்டத்திலிருந்து அகுகன் எழுந்தான். மலர்குவியலிலிருந்து அகுகி எழுந்தால் சிங்கம் சனீஸ்வரரானார். சிவனடியார் இந்திரரானார். அந்த இடமே சொர்க்கலோகமாக மாறியது. தன்னை நாடி வந்த அதிதிக்காக தன்னையே கொடுத்த அந்த வேடுவ தம்பதியினரை எல்லோரும் வாழ்த்தினர். அடுத்த பிறவியில் அரச குடும்பத்தில் பிறந்து எடுத்துக்காட்டான தம்பதியாக வாழ்வீர்கள் என சிவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த அகுகனும் அகுகியுமே அடுத்த பிறவியில் நளனாகவும் தமயந்தியாகவும் பிறந்தார்கள். அதன் பிறகு நளன்
தமைந்தியின் கதை நாம் அனைவருக்குமே தெரியும். வந்த விருந்தினரை உபசரித்து பாதுகாத்து வழியனுப்புவதே தமிழர்களின் இல்லற தர்மம். அதையே நம் புராணங்களும் இலக்கியங்களும் வலியுறுத்துகின்றன. எந்த நேரத்திலும் நம்மை நம்பி வந்தவர்களை கைவிடவே கூடாது என்பதுதான் இந்த கதை நமக்கு கூறுகிறது. அதிதியாக வருபவர் இறைவனே என்பதானால்தான் அதிதியை அதிதி தேவோ பவ என்ற வாக்கியம் உணர்த்துகிறது. எனவே நாம் வீடு தேடி வருபவர் யாராக இருந்தாலும் இன்முகத்துடன் வரவேற்று உபசரிப்பது நம்முடைய கடமை. இதுவே நளனின் பூர்வ ஜென்ம கதையாகும். இந்த கதையை கேட்பவர்களும் படிப்பவர்களும் சனீஸ்வரர் பிடியிலிருந்து விடுபடுவார்கள். மேலும் தகவலறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.